हाय माय डियर फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக் சிஸ் கார்னர் இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை எப்படி ஈஸியா க்ளீன் பண்ணி ரொம்ப சீக்கிரமா பளிச்சிட வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் நீங்க நம்மளோட சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை விளக்குறதுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கேன் அடுத்து இந்த மாதிரி நம்ம வாஷிங் பவுடர் வச்சிருப்போம் இல்லீங்களா ना यूस पड़ी करें ब्रांड वाले यूस पड़ा सबीना इतमी एक्सो नहीं यूस पड़े वो पात्र कल अंत पउडर ना यूस पड़ी करें मु पउडर ना कुटिकटे अतपर अब वे मूणु टेबल स्पून अल्वर अरसिमा ना सेक नेक्स्ट अर मूणु टेबल स्पून अल्व साल तूल उप ना सेक அடுத்து நான் வந்துட்டு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் இதல வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கறேன். என்கிட்ட வந்து சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கு. அதனால நான் மூணு ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கறேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அப்படி இருந்துச்சுனா நீங்க ரெண்டு கூட ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லா நான் எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு இத நம்ம mix பண்ணிக்க போறோம் இப்போ. நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த salt and அரிசி மாவு இந்த வாஷிங் பவுடர் and எலுமிச்சம்பழம் இது எல்லாமே நல்லா mix ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த mix பண்ண பவுடர் வந்துட்டு நம்ம நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாங்க அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் நமக்கு கெட்டுபோகாம இருக்கும் இப்போ இத நான் வெயில்ல காய வச்சு எடுக்கறேன் பாருங்க நான் மார்னிங் செஞ்சேன் ஒரு நாள் ஃபுல்லாவே வெயில்ல நான் இத வந்துட்டு காய வச்சிட்டேன் நல்லா வந்துட்டு dry ஆயிருக்கு இப்போ இத வந்துட்டு ஒரு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல நம்ம இத ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நான் 1/2 kg வந்துட்டு அது இருக்கும் என்னோட வாஷிங் பவுடர் அது கூட நம்ம இத எல்லாமே சேர்த்து கொஞ்சம் அதிகமாவே நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்துட்டு ஒரு மாசத்துக்கு மேலயே நமக்கு வருங்க நம்ம வந்துட்டு இத வந்து எப்பலாம் வந்து பூஜை ஜாமா விளக்குறோமோ அப்பலாம் நம்ம இத வந்துட்டு எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போடும்போது நமக்கு வந்துட்டு இது ரொம்ப நாளுக்கு நமக்கு வரும் தண்ணி போட்டு வீணாகாம இருக்கும் இப்போ இத வச்சு நம்ம எப்படி பூஜை ஜாமான விளக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க इनकी पाती मूणु जामान ना वे काटपें पूजा वसल ना वे काटपे इतना वह एन पिस्कोल अद्क ना वे मेरी और टिश्यू पेपर वे ना तुड़ी एलिए ना क्लीन पड़ी ए क्लीन पड़को नम्बर इतमी और ना वे वह सिंक वांग कल बट सिंक वह वीडियो एड़क नम्बर सेट आगा अगर वो इटे वीडियो वो क्लारटी अंदर इंब रेडी पड़ी वे पउडरे वे नम्बर एड़क नम्ब इेकल पांग वीडियो स्किपन पांग एव्लो ईसिया इत कर एलिटेट ना वो टू वीक्स तेकाम वचरें उड़ सर ना वो टू वीक्स तेकल पूजा पात्र इनको अधिकम कर पड़ी पारें डिफ्रेंट एव्लो सीकर ना रोम अलती तेकल नार्मला नम्बर एव सिल्वर पात्र तेपोलिंगा ना तेकें अदे वे नम्बर एव्लो एफक्टिव वर्क पड़े पांग अब तीन ऊती इत यूस पड़ा अट्क कई की ओतका अब नहीं स्क्रबर यूस पड़ीलिया इतने और स्क्रबर वीमें नहीं यूस पड़ी पांग एव्लो क्लीन एव्लो पल पलन पांग ना वह मेल इट मा क्लीन पड़ी काटें क्लीन पड़ इतमे क्लीन पड़ा इतमें डिफ्रेंस ना पांग क्लीन पड़े एव्लो पल पलन पांग इत ना क्लीन पड़ी करें वो रोम स्लोव रोम बोर अल ना वीडियो फास्ट पड़ी करें नम्बर पट अरसि अंड साल पाती अब कुरपान और एफक्टर वह नम्बर कहमें सटन सीक्रम इंबा तेची इचिक्ला ना ऊरटो वन बै वन नम्बर तेची वे मेरी फर्स्ट ये नाम तेचमो वह फर्स्ट कल
ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் எப்போவுமே கழுவுவேன். ஸோ அது அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அது ஊறும், கொஞ்சம் டைம் நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ஸோ இன்னமும் நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம எலுமிச்சை பழம் போட்டதுனால இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா இதுவுமே போயிட்டு நல்லா பல பலன் நம்மளுக்கு கிடைக்கும். எலுமிச்சை பழம் ஜூஸ் நம்மள இதில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் புளியும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி எடுத்து நம்ம இந்த பவுடரில் டிப் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு புளி போட்டு தேய்ச்சா தான் வந்து பாத்திரம் தேய்ச்ச மாதிரி இருக்கும். லெமன் போட்டு தேய்ச்சா தான் வந்து அந்த பாத்திரம் தேய்ச்ச மாதிரியான ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இந்த பவுடர்லேயே நீங்கள் டிப் பண்ணி அதையும் தேய்ச்சிக்கலாம். ரிசல்ட் இன்னமும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு இதே மாதிரி தேய்ச்சி பழக்கம், அதனால் நான் தேய்க்கிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு கைக்கு ஒத்துக்காதவங்க வந்துட்டு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. எனக்கு கையில் தேய்ச்சி பழக்கம், அதனால் நான் கையிலே தேய்க்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாது. இப்போது இந்த விளக்கை நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் 2 வீக்ஸாக தேய்க்காம இருக்கிறதுனால என்னோடய விளக்கெலாம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கரெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் இதுக்கு எனக்கு விளக்குக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு தேய்க்கிறதுக்கு. ஸோ இந்த விளக்கை நம்ம ஃபுல்லாக இப்போ தேய்ச்சிட்டு பார்க்கலாம். நான் உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கலை, ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி நார்மலாக தான் நான் தேய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ நான் ஸ்பீடாக இருக்க காட்டுறேன், ஏன்னா ரொம்ப போர் அடிக்கும் பொறுமையாக கழுவுறத காட்டிகிட்டு இருந்தா. உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் தேய்ச்ச இடத்துல இருக்கிற வித்தியாசம், தேய்க்காமல் இருக்கிற இடத்துல வித்தியாசம். உங்களுக்கு தேய்ச்சி நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இப்போ நான் விளக்கு தேய்க்கிறதுக்கு மட்டும் நான் வந்துட்டு ஸ்க்ரப் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுவும் இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், இந்த மாதிரி கேப் கேப்பாக இருக்குது இல்லைங்களா. அதனால் நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து கையில் தான் தேய்ப்பேன், சாரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தான் தேய்ப்பேன். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இடுக்கிடுக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு கையில் தேய்க்கும் போது அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. இது மாதிரி ஸ்க்ரப்போட அந்த முனை வந்துட்டு முனப்பகுதியை வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப் வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு குறகரன்னு இருக்கிறதுனால சீக்கிரமாக அழுக்கும் நம்மளுக்கு போயிடும். என்னோடய குட்டி பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப வெகலை பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய மடியில் தான் உட்காந்துட்ருக்காங்க, அதனால தான் என்னால் இது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செய்ய முடியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 by 1 கழுவிக்கலாம். பாருங்கள் எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ பவுடர் மிச்சம் இருக்குது. இப்போது நம்ம கழுவும் போது நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க, இல்லாட்டி வந்துட்டு அங்கங்கே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும் பவுடரு. நல்லா தேய்ச்சி நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கழுவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பல பலன் இருக்குது, பாருங்கள் முன்னாடிக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த தூபகலசம் வந்து நான் 2 வீக்ஸாக தேய்க்காமதுனால ரொம்ப எனக்கு கரையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அதிலே சாம்பிராணி காட்டுறதுனால இன்னமும் கரை அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போது எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பல பலன்னு பளிச்சுன்னு இருக்குது. நம்ம வந்துட்டு நிறைய கெமிக்கல் கலந்துருக்கிற பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கைக்கெலாம் வந்துட்டு நான் ரொம்ப இச்ச ஸ்ட்ராஷஸ்லாம் வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். பீதாம்பரி பவுடர் அது இதுன்னு சொல்லி நம்ம நிறைய இது பண்ணுவோம். பட் நம்ம வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணுறத வச்சே நம்ம எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். நம்மளுக்கு கைக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது, இன்ஜுரியும் இருக்காது நம்மளுக்கு. இப்போது இதை நான் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டவலோ இல்லை இந்த மாதிரி பேப்பர்ஸ் எதுனா போட்டு அது மேலே நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். எனக்கு சிங்கில் கழுவுறதாக இருந்தால் இந்த அளவுக்கு லேட் ஆகாது. எனக்கு வந்து சிங்கில் தான் நான் கழுவுவேன். ஸோ வீடியோக்காக தான் நான் இந்த மாதிரி டப்பில் கழுவுறேன். இந்த மாதிரி டப்பில் கழுவுறதும் ரொம்ப நல்லது தான். சிங்கில் நம்ம எல்லா விதமான பாத்திரமும் கழுவுவோம், ஆனால் சிங்கிளும் நான் டப்பு வச்சு தாங்க கழுவுவேன். இந்த மாதிரி நம்ம மழை காலத்தில் மழை தண்ணியில் நம்ம இதை கழுவும் போது இன்னமும் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாக கருத்து போகாது, இன்னமும் பல பலன்னு இருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்கலாம். உடனே துடைச்சாலும் வந்துட்டு நம்மளுக்கு துடைக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு புள்ளி புள்ளியாக அப்படியே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம துடைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம வந்துட்டு எப்பவுமே பூஜை இதுக்குன்னு தனியாக நம்ம துண்டு எல்லாமே தனியாக வச்சுருக்கணும். ஸ்க்ரப் பேடிலேருந்து துண்டு எல்லாமே நம்ம தனித்தனியாக வச்சுருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்போ துடைச்சிட்டேன் பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் பவுடர் மீந்தது இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் 2 வெசல் வந்துட்டு விளக்குனேன், ஒரு விளக்கு அண்டு
ஒரு முக்காலி மேடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, விளக்கு வைக்கிறதுக்கு அதையுமே நான் தேய்ச்சேன். நம்மளுக்கு மீந்த அந்த பவுடரை யூஸ் பண்ணி நான் இதை தேய்ச்சேன். இப்போது நம்ம இதில் வந்துட்டு குங்குமஞ்சள் வச்சு நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் வைக்கிறேன். எப்பவுமே நம்ம விளக்கெலாம் தேய்ச்சதுக்கப்புறம் உடனே குங்குமஞ்சள் நம்ம வச்சிடணும், அப்படியே எம்டியாக விடக்கூடாது. பாருங்கள் குங்குமமும் மஞ்சள் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தங்க சந்தனம் வைப்பாங்க, நான் வந்துட்டு குங்குமம் தான் வைப்பேன், குங்கும மஞ்சள் தான் வைப்பேன். மஞ்சள் பற்றி சந்தனம் ஒவ்வொருத்தங்க வைப்பாங்க இல்லைங்களா, நான் வந்து எப்பவுமே மஞ்சள் குங்குமம் தான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இதை வந்துட்டு எனக்கு விளக்குறதுக்கு வந்துட்டு ஒரு 10 to 15 minutes தாங்க ஆச்சு. எனக்கு விளக்கு விளக்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. மற்றபடி எல்லாமே, மற்ற தூபகலசம் அந்த ஜோட்டா இதெல்லாமே தேய்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. எவர்சில்வர் பாத்திரம் தேய்க்கிற அளவுக்கு தான் இருந்தது எனக்கு. இந்த பவுடர் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் நம்மளுக்கு தேய்க்கணும்னு பூஜை பாத்திரம் தேய்க்கிறோமோ அப்போல்லாம் நம்ம இதை எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ எவ்வளோ பலப்பலன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை வேறு எதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.